சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜிஸ்ட் சதீஷ் ராவின் வணக்கங்கள். நான் கடந்த 15 வருஷமா நியூமராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் மூலமா பல பேருடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி தந்த என்னுடைய குருநாதருக்கும் இறைவனுக்கும் வணங்கி நன்றிகள் சொல்லி துவங்குகிறேன். இந்த வருஷத்தோடைய ப்ரெடிக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நியூ இயர் ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபார் ஆல் த டேட் ஆஃப் பர்த்ஸ் 1 to 31 தேதிகள் வரைக்கும் பிறந்தவர்களுக்கு. இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து ஹெட்லைன்ஸ் டிவியில் வரப்போகுது. என்னோடது மாத பலன்களாக வரும். எண்ணியல் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட இதுவும் பதிவுகளும் வரப்போகுது. என்னுடைய பதிவுகள் தொடர்ந்து காண்பதற்காக நீங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எப்போ என்னுடைய பதிவுகள் வந்தாலும் உங்களுக்கு உடனடியாக அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட தேதிகளான 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். 2021 அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா 2+0+2+1 அப்படின்னு போட்டிங்கன்னா 5 வரும். இந்த 5ங்கிறது புதன்னு சொல்லுவோம். புதனும் சூரியனும் இணைவதுங்கிறதே ஒரு பெரிய யோகம். உங்களுடைய தேதிக்கு இந்த வருடம் முழுக்கவே புத ஆதித்ய யோகம் இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டாக இது இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட சிரமங்களுக்கு ஒரு விடிவு காலம் கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இது அமைய போகுது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய சென்ற ஆண்டினுடைய வலிகளையும் வேதனைகளையும் மறந்துட்டு புத்துணர்ச்சியோட நீங்க உங்களுடைய முயற்சிகளை முன்னெடுத்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணமா இருக்க போகுது. முக்கியமா உத்தியோகஸ்தர்களுக்கு புதிய வாய்ப்புகள், உங்களுடைய தகுதிக்குரிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் இருந்த சுணக்கம் நீங்கி உங்களுக்கு இனிமேல் இன்னும் நல்லா ஃபிளரிஷ் ஆவீங்க. அது அபிவிருத்தி ஆகும். நல்ல ஒரு ப்ராஃபிட் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கக்கூடிய வருடமாக இது இருக்க போகுது. வீட்டில் தள்ளி சென்ற சுபகாரியங்கள் எல்லாமே இந்த வருடம் இனிதாக நடந்தேறும். இது மகளிருக்கு கூட பெண்களுக்கும் இந்த வருடம் 1ஆம் தேதிகளில் பிறந்தவர்களுக்கு 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் இந்த ஆண்டு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கவே போகுது. இதுல நான் ஒவ்வொரு பதிவுலையுமே நான் உங்களுக்கான வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களையும் சொல்ல போறேன். இந்த பதிவு முடியும் போது அதையுமே நீங்க கவனமா கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் ஃபுல்லாவே நீங்க அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 1ஆம் எண்ணில் பிறந்த நீங்கள் எப்போதுமே சுறுசுறுப்பான மனிதர்கள். ரொம்ப வேகமா எந்த ஒரு விஷயத்தையும் மனதால் கரெக்டாக கால்குலேட் பண்ணி அதை செய்யக்கூடிய மனிதர்கள் தான் நீங்க. ஸோ இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு விட்டத்தை பிடிக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த வருஷம் நீங்கள் முன்னெடுக்க வேண்டிய முயற்சிகள், ஏற்கனவே திட்டமிட்டிருந்த விஷயங்களை கரெக்டா நீங்க எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கான சக்சஸ் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம், உறுதியாக சொல்லலாம். அதுபோல இந்த வருஷம் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய முயற்சிகளை நீங்க எடுத்து வைக்கும் பொழுது வரக்கூடிய வருஷமும், நான் சொல்றது ரொம்ப அட்வான்ஸ்டாவே சொல்றேன், 2022 குறிப்பாக உங்களுடைய பிறந்த தேதிகளுக்கு 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவங்களுக்கு இன்னும் ஒரு படி மேலேயே நிறைய முன்னேற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக அமைய போகுது. அதனால இந்த வருஷத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளும் பொழுது அது அடுத்தடுத்த வருஷங்களுக்கும் தொடர்ந்து நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே மாறப்போகுதுங்க. புத்துணர்ச்சியோட முயற்சிகளை செய்யுங்க. உங்களுக்கான எல்லா நல்ல விஷயங்களும் உங்களை அடைய போகுது அப்படின்னு சொல்லலாம். இனி நீங்கள் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி சொல்ல போறேன். அதையும் கவனமா கேட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்நாள்ல உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகளாக எந்த ஒரு முக்கியமான விஷயங்களை செய்வதற்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகளாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டியது 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி. இந்த தேதிகள்ல உங்களுக்கான முக்கியமான விஷயங்களை நீங்க திட்டமிட்டு செய்யும் பொழுது இயற்கையாகவே உங்களுக்கு நன்மைகள், வெற்றிகளை தரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த தேதிகள்ல உருவாகும். இதை நீங்க தொடர்ந்து உங்க லைஃப் லாங்கா கடைபிடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்களை பொறுத்த வரைக்கும் அதற்கு ஒரு சக்தி உண்டு. நல்ல விஷயங்களை உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பவர் அதற்கு உண்டு, கலருக்கு. அதனாலதான் மெடிக்கல் ஃபீல்ட்ல கூட கலர் தெரப்பிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களை பொறுத்த அளவுக்கு லைஃப் லாங் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கலர்ஸ் எல்லாமே பிரைட் கலர்ஸாக இருக்கணுங்க. குறிப்பாக எல்லோ கலர், அப்புறம் ஒயிட், இந்த 2 கலருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே போல் ப்ளூ கலர், இந்த மூன்று நிறங்களும் இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். இது நீங்க வாங்கக்கூடிய பொருட்களாகவும் இருக்கலாம், அணியக்கூடிய ஆடைகள்லையும் இந்த நிறங்கள் வந்து இருக்கலாம். அதே போல உங்களுக்கு உதவக்கூடிய மனிதர்கள், வாழ்க்கையில வந்து ஒரு சில தேதிகளில் பிறந்த மனிதர்கள் இயற்கையாகவே உங்களுக்கு ட்ரஸ்ட் ஒர்த்தி பர்சன் சொல்லுவோம், நம்பிக்கைக்குரிய நபர்களாக உங்க வாழ்க்கையில சம்மந்தப்படுவாங்க. அவங்களால உங்களுக்கு நிறைய நல்லது அப்படிங்கிறது நடக்கும். அது போன்ற தேதிகளில் பிறந்த மனிதர்கள் எந்தெந்த தேதிகளில் இருப்பாங்கன்னா 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள், 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்தவங்களால உங்களுக்கு இயற்கையாகவே எப்போதும் நன்மை அப்படிங்கிறது நடக்கும். உங்களுக்கு பொருந்தக்கூடிய உலோகம் மெட்டல் பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து தங்கம் தாராளமா உங்களுக்கு பொருந்தும், அணியலாம். அதே போல நீங்க உபயோகிக்க வேண்டிய ஜெம்ஸ்டோனை பொறுத்த அளவுக்கு ரூபின்னு சொல்லுவோம், மாணிக்கக்கல் வந்து நீங்க உபயோகப்படுத்தலாம். உங்களுக்கு வந்து நிர்வாகம் தான் உங்களுடைய பெரிய பிளஸ். உங்களுடைய பவர் எதுன்னு கேட்டீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன், எந்த ஒரு விஷயத்தையும் மிகச்சரியாக திட்டமிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய டேலண்ட் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுடைய ப்ரொஃபஷனை எந்த ஃபீல்டில் அமைச்சு கொள்ளலாம்னா அரசாங்கம் சார்ந்த IAS, IFS எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இயற்கையாகவே நல்லா வரும். அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான எந்த ஏரியா ஆஃப் எஜுகேஷன் வேணாலும் நீங்க முன்னெடுக்கலாம். அது பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் இருக்கு, அது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நன்றாகவே பொருந்தும். பிஸ்னஸ் பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து அதிக முதலீடு இல்லாத தொழில் பண்ணுபவர்களாக இருந்தால்தான் நீங்க வந்து நல்லா ஃபிளரிஷ் ஆவீங்க. அதிக முதலீடு இருக்கக்கூடிய ரொம்ப அகலக்கால் வைக்கக்கூடிய விஷயங்கள்ல பிசினஸ்ல ஈடுபடாதீங்க. குறிப்பாக இந்த யூக வணிகம்னு சொல்லுவோம், இந்த ஸ்பெகுலேஷன், இது இப்படி நடந்தா அப்படி நடக்கும், வருமானம் வரும் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லாம் தயவு செய்து கால் வைக்காதீங்க, அது உங்களுக்கு பொருந்தாது. நீங்கள் வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க வேண்டிய இந்த விஷயங்கள் நான் இப்போ சொன்னது வந்து குறைந்த நேரத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறதுனால இது இன்னொரு தடவை கூட நீங்கள் வந்து ப்ளே பண்ணி கேட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு இந்த வருடம் மட்டுமல்ல அனைத்து வருடங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். 2021ஆம் ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு சில மாதங்கள் மிக அனுகூலமாக இருக்க போகுதுங்க. அந்த தகவலையும் இப்போ நான் சேர்த்து சொல்லிடுறேன். அதன்படி நீங்கள் அந்தந்த மாதங்களில் உங்களுக்கான முக்கியமான விஷயங்களை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபேவரபிளான ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடிய மந்த்ஸ். ஸோ அது என்னென்ன மந்த்ஸ்னா ஜனவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஆகஸ்ட், அக்டோபர், டிசம்பர். இந்த மந்த்லலாம் வந்து உங்களுக்கான ஃபேவரபிள் ரிசல்ட்ஸ் கிடைக்க போகிறதுனால உங்களுக்கான முக்கியமான விஷயங்கள் நீங்கள் வந்து ஏதாச்சும் திட்டமிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதங்களில் ஆரம்பிங்க. அல்லது முக்கிய நபர்களை போய் சென்று சந்திப்பதாக இருந்தாலும் இந்த மாதங்களில் திட்டமிட்டீங்கன்னா அது உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். இதில் வந்து 1ஆம் எண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு சில உதாரண மனிதர்களை பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய டேலண்ட் பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய மனிதர்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக உங்களுடைய தேதிகளில் பிறந்த ஒரு குறிப்பான ஒரு மனிதரை பற்றி சொல்லணும்னா ரத்தன் டாடா அவர்களை பற்றி சொல்லலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்டில் சிறந்த CEO, மிகச்சிறந்த லீடர் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து தன்னிடம் வேலை செய்யக்கூடிய மனிதர்களின் மிக ஆகச்சிறந்த தலைவனாக அவர் இருக்கிறாரு. அதன் பிறகு பெண்களுக்கு மிகப்பெரிய பெருமை தேடி தந்த கல்பனா சாவ்லா அவர்களும் வந்து சூரியனுடைய ஆதிக்கத்தை சேர்ந்தவர்களே. இப்போ நீங்க கேட்ட பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுடைய தேதியை அடிப்படையாக வைத்து சொல்லப்பட்ட பலன்கள். எற்கணிதத்தை பொறுத்த அளவுக்கு நிறைய விஷயங்கள், நியூமராலஜியை பொறுத்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்பர்ஸ் வந்து இடையில வந்துட்டு போகும். அது என்னென்ன நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய நேம் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டல், இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்கு. ஒவ்வொரு நேம்லையும் சம்மந்தப்படக்கூடிய பிரமிட் நம்பர்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இது எல்லாத்த பற்றியும் புரிந்து கொண்டு உங்களுடைய பெயர் வந்து மிக பொருத்தமாக உங்களுக்கு அமைச்சுக்கிட்டீங்கன்னா அது இந்த ஆண்டு மட்டுமல்ல வாழ்நாள் முழுக்க நற்பலன்களை தரக்கூடிய ஒரு அம்சத்தை வந்து அது உங்க லைஃப்ல வந்து உண்டு பண்ணி கொடுத்துரும். பெரிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து சர்வசாதாரணமா உங்களுக்கு கிடைச்சிடும். அதற்கான வாய்ப்பு கூட இந்த வருஷம் வந்து உங்களுக்கு இந்த பதிவை காண்பதின் மூலமாக கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் இங்கே கீழே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அந்த நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் நீங்க அனுப்பிச்சு வைங்க. பெயர் வந்து முழு பெயராக இருக்கணும். எனக்கு முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து நீங்கள் அந்த இதை அனுப்பிச்சிட்டு டீட்டெயில் அனுப்பிச்சிட்டு ஒரு 2 to 3 days டைம் கொடுங்க. உங்களுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் நான் அனுப்பிச்சி வைப்பேன். அதில் வந்து இலவசமாக ஒரு சில பொது பலன்கள் நான் சொல்கிறேன். ஏன்னா அது வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். உங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் எண்ணிற்கும் எந்த அளவுக்கு பொருத்தம் இருக்குங்கிற தகவலை அதில் என்னால் சொல்ல முடியும். இதை நீங்கள் வந்து இந்த இலவச பொது பலன்கள் நீங்கள் பெறுவதற்கு ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டையும் நீங்கள் அனுப்பணும். அதை நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கான இந்த இலவச பொது பலன்களை அனுப்பிச்சி வைக்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டபுளாக இருக்கும். இந்த சப்ஸ்கிரிப்ஷனோட சேர்த்து பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா இது போல் நிறைய பதிவுகள் இனிமேல் வரப்போகுது தொடர்ந்து ஹெட்லைன்ஸ் டிவியில், அதெல்லாம் உங்களுக்கு உடனே வந்து அந்த நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அதனால் பெல்லையும் நீங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.